ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18 நாள் தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஒரு பண்டிகை ஆகும். காவிரி டெல்டா பகுதி மற்றும் கொங்கு மண்டல பகுதிகளில் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. முளைப்பாரி, நதிக்கரை அம்மன் போன்ற கோவில் வழிபாடுகளை இந்த நாளில் செய்வது தமிழர்களின் வழக்கம். ஆடி மாதங்களில் ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப உழவர்கள் தங்கள் நிலத்தை பண்படுத்தி விதைப்பது வழக்கம். அதுமட்டுமன்றி ஆடி மாதங்களில் உழவர்கள் ஒன்று கூடி ஏர்பூட்டி நிலத்தை உழுவதை ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள். ஆடி மாதத்தில் விதைக்கப்படும் நெல், கரும்பு முதலியவை தை மாதத்தில் அறுவடை செய்யப்படும். மறுபடியும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படுகின்ற விதைப்பு பங்குனி சித்திரையில் அறுவடை செய்யப்படுகிறது. அதற்கு வற்றா நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் செய்து பின் உழவு வேலையை தொடங்குவார்கள். இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி வழக்கு மொழியானது. ஆடிப்பெருக்கினை 18 பெருக்கு என்றும் ஆடி 18 என்றும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கில் ஆடி நோம்பி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக தமிழகத்து விழாக்கள் நாள்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுவதில்லை, விண்மீன்களை அடிப்படையாக கொண்டும் கிழமைகளையும் கொண்டும் நடத்தப்படுகிறது. ஆடி மாதத்தில் 18 நாள் என்று நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா ஆடி 18 என்று அழைக்கப்படும் ஆடிப்பெருக்கு ஆகும். தென்மேற்கு பருவமழையினால், ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புனல் பொங்கி வரும். புதுப்புனல் என்பது புது வெள்ளம், புது மழை நீர் ஆகும். இதனையே ஆற்றுப்பெருக்கு என கூறுவர். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆற்றுப்பெருக்கை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கலாயினர். மக்கள் ஆற்றங்கரைகளில் கூடி ஆடிப்பெருக்கை கண்டு களிப்பர். கோயில்களில் சென்று வழிபடவும் செய்வர். அன்றைய நாள் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்கின்றனர். அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கின்றனர். வழிபாட்டில் வெற்றிலை, பாக்கு, பழம் படைத்து, பத்தி, கற்பூரம் காட்டி தடங்கலில்லாத விளைச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தி வாழைமட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள். அது மட்டும் அல்லாமல் தங்கள் வீட்டில் பல விதமான தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சம் பழம் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் செய்து அதை ஏதாவது ஆற்றங்கரையில் வைத்து குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து குதூகலமாக உணவை சாப்பிடுவார்கள். தமிழகத்தின் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி முதலாக காவிரி சங்கமிக்கும் பூம்புகார் நகரம் வரை இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காவிரியாற்றின் கரையில் உள்ள ஊர்களில் இவ்விழா மிகவும் புகழ் பெற்றது. மேட்டூர் அணை, பவானி, கூடுதுறை, ஈரோடு, பரமத்தி, குளித்தலை, திருச்சி, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், மயிலாடுதுறை, காவிரி ஆறு கடலில் கலக்கும் பூம்புகார் வரை இந்த ஆடிப்பெருக்கு கோலாகலமாக நடைபெறும். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடக்கும். முற்றுப்புள்ளி. ஆடிப்பெருக்கு நாளன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து உற்சவர் நம்பெருமாள் புறப்பாடாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார். பெருமாளின் சீதனமாக தாலி போட்டு பட்டு மற்றும் மங்கள பொருட்கள் ஆற்றில் விடப்படும். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு நாளில் கொல்லிமலை சென்று அங்குள்ள ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் நீராடி அறப்பளி சுவரரை தொழுவது வழக்கம். சங்க காலத்தை போல இந்த காலத்தில் ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவது குறைந்துவிட்டதால் ஆடிப்பெருக்கு முன்னிட்டு காவிரி போன்ற சில ஆறுகளில் அணைகளை திறந்துவிட்டு நீர் பெருக்கெடுத்து ஓடச் செய்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆடி மாதம் 18 திகதி அன்று காவிரி நதி கரையோரம் திருச்சி திருவரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை, முக்கொம்பு படித்துறை மற்றும் மேலும் அங்குள்ள 3 படித்துறைகளில் குடும்ப பெண்கள், சுமங்கலி பெண்கள், புதிதாக திருமணமான பெண்கள், திருமணமாகாத கன்னி பெண்கள் தங்கள் குடும்பங்களுடன் சென்று பூசைகள் செய்து தங்களின் குடும்ப நலனுக்காக காவிரி தாயை வணங்குவர். பூசைக்காக மலர் மாலை, பச்சரிசி, ஊதுபதி, சாம்பிராணி, மஞ்சள், குங்குமம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பழங்கள், வெல்லம், மஞ்சள், கயிறு, கற்பூரம், விபூதி, சந்தனம், நாணயங்கள், நறுமண பூக்கள், தேன், பச்சரிசி மாவு, பன்னீர், வாழை இலை போன்றவற்றை கொண்டு சென்று காவிரி தாய்க்கு படைத்து பண்டிகையாக கொண்டாடுவது வழக்கம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர்.
வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியன தயார் செய்து படையல் செய்து இறையருள் பெற வேண்டுகின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இப்பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர். வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியன தயார் செய்து படையல் செய்து இறையருள் பெற வேண்டுகின்றனர். சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் குண்டலகேசி போன்ற காப்பியங்களில் ஆடிப்பெருக்கை மையமாக வைத்து கதை நிகழ்வது தமிழர்களின் பெருமையை எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமன்றி கரிகால சோழன் ஆட்சி காலத்தில் காவிரியில் புதுப்புனல் ஏற்படும் பொழுது சேதமடைந்ததால் தான் காவிரிக்கு கரை எடுத்து கல்லணையை கட்டி பல லட்சக்கணக்கான நிலங்கள் செழிப்புற வளரச் செய்து சோழ மண்டலத்தையே சோழ நாடு சோறுடைத்து என்ற சிறப்பை ஏற்படுத்தினான் என்பது குறிப்பிடத்தக்கது.